இத கூத்தஞ்ச அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உலகத்தில் தயாரிக்கப்படும் அனைத்து பூட்டுகளும் சாவிகளுடன் தான் தயாரிக்கப்படுகின்றன அதே போல நம்மை நாடி வரும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வுகளுடன் தான் நம்மை தேடி வருகின்றன உங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளையும் உங்கள் வாழ்வின் வளத்தையும் அள்ளி அள்ளி வழங்குவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது

மாணிக்க வாசகருக்கு சிவனே குருவாக வந்து உபதேசம் செய்த ஸ்தலம் எல்லாருக்குமே நான் முதலே நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் அப்போது இங்கே என்ன ஏத்தம்னா மாணிக்க வாசகர் தான் எல்லா திருவிழாக்களுமே மாணிக்க வாசகர் தான் உற்சவர் மாணிக்க வாசகர் ஜோதி மாணிக்க வாசகர் ஜோதியோ ஜோதியாக ஜோதியில் கலந்திருப்பதால் அந்த தீபத்தை மற்ற கோயில் மாதிரி தொட்டு வணங்க முடியாது பார்த்துக்கலாம் அவ்வளோதான் மற்ற கோயிலெலாம் தட்டெடுத்துருவாங்க இல்லையா தொட்டு கும்பிடுறதுக்கு இங்கே அதுக்கு வாய்ப்பு கிடையாது இங்கே இருபத்தேழு நட்சத்திரத்து நட்சத்திரங்களுக்கு அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தேழு தீபங்கள் உண்டு அந்த கருவறையில் ப்ளஸ் வந்து ஒரு கண்ணாடி சட்டத்தில் மும்மூர்த்திகளுக்காக மூன்று தனி விளக்குகள் உண்டு அந்த இருபத்தேழு நட்சத்திரத்து விளக்குகள் தனி அதே போல் மூணு மும்மூர்த்திகளுக்கு அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மாவுக்கு தனி விளக்குகள் இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் இருக்கின்றது அந்த விஷயம் வந்து நான் வரும் வாரங்களில் இல்லை நடுவில் கூட ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து குறுந்த மரம் இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் லைஃப்பில் ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க இந்தியாவில் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க வாழ்க்கையில் வந்து சில கோயில்களுக்கு நம்ம போகணும் எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றதோ மெக்கா போகணுன்றது அது போல் ஜெருஸ்லேம் போகணுன்றது வந்து கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஒரு கடமையாக இருக்கின்றதோ இந்துக்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பத்து கோயில் இருபது கோயில் போகணும் அப்படின்னு சொன்னால் அதில் முதல் மூணு இடத்துல அந்த ஆவுடையார் கோயிலை வச்சுங்க எப்படி திருச்செந்தூர் பழனிய முருகருக்கு முக்கியமோ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருவண்ணாமலை ரொம்ப முக்கியமோ எப்படி வந்து ஸ்ரீரங்கமரம் ரொம்ப முக்கியமோ வைஷ்ணவத்தில் அது அதே போல் சைவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆவுடையார் கோயில் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே போகணும் எங்களை தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் அந்த கோயில் மண்ணை மிதிக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தோடுவதற்கான எல்லா உத்வேகத்தையும் அந்த மண் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா எதற்கு பொதுவாகவே குருவாகவோ தன்னுடைய உபதேசம் பண்ண ஒரு விஷயத்துக்காகவோ வாழ்ந்த மக்களோட இந்த பூமியில் வாழ்ந்த மக்களோட இறைவன் பேசியிருக்காருனா இறைவன் அங்கே வந்து தத்ரூபமாக தான் அர்த்தம் ஸ்ரீலிபுத்தூர் ஒரு பக்கம்னா மாணிக்க வாசகர் இன்னொரு பக்கம் நம்ம இன்ஃபாக்ட் லாஸ்ட் வீக் கூட திருவாதூர் போயிருந்தோம் நிறைய விஷயங்கள பத்தி நம்ம பேசுவோம் ஐ ஐயாம் ரெடி ஜோதி ஸ்ரூபனை குறித்த அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் கேட்க நாங்களும் ரொம்பவே ரெடியா இருக்கோம் சார் தொடர்ந்து பேசுவோம் நேரணிப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க கேரா ஸ்ரீஜா பேசுறேன் சொல்லுங்கம்மா உங்க கேள்விக்களை சார்கிட்ட கேளுங்க ஸ்ரீஜா வணக்கம் வாழ வந்தேன் சொல்லுங்கம்மா குட் மார்னிங் வெரி குட் மார்னிங்மா

அதெல்லாம் வந்து வெட்டணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க இயற்கையோட ஏந்து வளர்தான் வாசுமா அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி சர்வம் கிருஷ்ணா சொல்லுங்கம்மா நீங்க எறிகிறான்னு சொல்றீங்கல்ல என்ன கம்மி தப்பு கிடையாது அதெல்லாம் கிடையாதுமா

உங்க எம்எல்ஏ உங்க ரோஜாவா? உங்க துணை முதலமைச்சர் உங்க வட்டாரத்துல துணை முதலமைச்சர் பேர் என்ன? அந்த எம்எல்ஏ தொகுதி முதல்ல ஆரம்பிக்குமா? அவர்தான் அந்த எக்ஸசைஸ் கேட்கலாம். அதான் அவர்தான் வந்து அமைச்சர். சரி பரவாயில்லைம்மா உங்க கேள்விமா

கண்ணதாசர் நகர் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை கேளுங்க அம்மா வணக்கம் உங்க பேர் ஐயா வணக்கம் உங்களை நான் உங்ககிட்ட பேசுறது அந்த கண்ணாண்டாலுக்கும் அம்மாவுக்கும் அந்த படத்த இறைவனுக்கும் ரொம்ப நன்றி நன்றி உங்க பேர் பேரு ஜெயஸ்ரீ அம்மா ஜெயா அங்கா சொல்லுங்கம்மா உங்க மகாகவி பாரதி நகர் பேசுங்களா எங்க சொன்னீங்க மகாகவி பாரதி நகர் அடுத்தது கண்ணதாசன் நகர் சரிம்மா உங்க கேள்விம்மா ஏ ரெண்டு ரெண்டு பொண்ணுங்க ஐயா ஆனா ரெண்டு பொண்ணுக்குமே இன்னும் வரன் அமையலாம் வருது கட்டிட்டு போகுது ரெண்டுக்குமே ராகு தோஷம் இருக்குன்றாங்க வாழ்க்கையில நானும் நிறையவே துன்பப்பட்டுட்டேன் இதுக்கு மேல ஒரு துன்பம் இல்ல ஆனா இருந்தாலும் சமாளிக்கிறேன் என்ன ஒண்ணு எனக்கு இந்த பிள்ளைங்களை நல்ல பண்ணி குடுத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் என்னையாலும் செய்வேன் நான் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையே ரொம்ப நல்ல அருமையான பெண்மணிமா

நான் வந்து ஆதிசேஷனா இருந்து உன்னை சுமக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து தவமாக இருந்து வரம் பெற்ற இடம் பாத்தீங்கன்னா போன வாரம் ஒரு கேள்வி கேட்டம் பாத்தீங்களா சனி அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு எந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு அந்த கோயிலுக்கும் இப்போ நீங்கள் கேட்குற ராகு கேதுக்கும் லிங்கான ஒரே விஷயம் நாங்குநேரின்ற ஊரில் இருக்கக்கூடிய வானமாமலை தோத்தாத்திரி பெருமாள் அது எட்டு சுயம்பு சேத்திரத்துல ஒரு சேத்திரமா அந்த கோயிலுக்கு போங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வருஷத்தில் பண்ணாதீங்க இந்த வருஷம் ஒரு கல்யாணம் பண்ணுங்க அடுத்த வருஷம் ஒரு கல்யாணம் பண்ணுங்கள் ரெண்டு கல்யாணத்துக்கும் கூப்பிடுங்க நிச்சயமா நான் வரமா நீங்க சிறப்பா இருப்பீங்க நாங்கு நேரி வானமாமலை தோத்தாத்திரி பெருமாள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள எட்டு சேத்திரங்கள் சுயம்பு சேத்திரங்கள் அதுல வந்து அந்த அதுல வந்து எட்டு எட்டுல வந்து ஒன்னு வந்து இது கிடையாது திவிதேசங்க கிடையாது அதுல ஒரு திவ்ய சுயம்பு சேத்திரம் தான் வானமாமலை தோத்தாத்திரி பெருமாள் அந்த பெருமாள் உங்களுக்கு வழிகாட்டு வருமா அழைத்தமைக்கு நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் எங்கள் வாழ்க்கையில் சின்ன விஷயம் நாங்கள் மாற்றம் செஞ்சால் மிகப்பெரிய விளைவு நல்ல விஷயங்கள் எங்களுக்கு நடக்கும்னா நீங்கள் எதை சொல்வீங்க சார் சரி நம்ம மக்கள் நான் ரொம்ப க்ளோஸ் கனெக்ட் இருக்குதுன்னா தமிழ்நாடு மக்களோட நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா எதுவுமே யதார்த்தமாக சிம்பிளாக சொன்னாங்கன்னா நம்ம மக்கள் அக்செப்ட் பண்ணுறதில்ல இப்போ உங்களுக்கு வந்து இதை பண்ணால் உங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அவங்க கையில் ஏதாவது மோதிரம் விற்கணும் ஒரு ஐம்பது பிராமணருக்கு வந்து பண்ணாதான் நல்லது அப்படின்னு சொல்லி பணம் வாங்கி ஏமாத்தினாதான் அவங்களுக்கு அந்த திருப்தி வரும் ஏமாந்தப்புறம் தான் வந்து நமக்கு இந்த பரிகாரம் வந்து வேலை பார்க்கணுன்ட்டு அப்படிலாம் கிடையாது கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை உளவியல் ரீதியாக நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் பொழுது அந்த கிரியேஷன்ஸ் வர்சஸ் கிரியேட்டர் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் கடவுளால் உருவாக்கப்பட்டவை கிரியேட்டர்னால் கடவுள் கடவுளை நம்புங்க கடவுளால் உருவாக்கப்பட்ட பொருட்களை நம்பாதீங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த மோதிரம் எந்திரம் தகரலாம் வேலை பார்க்காது வச்சு அது வந்து வேஸ்ட்டாக போகாதீங்க வீணாக போகாதீங்க அப்போ நீங்கள் தனி தனிப்பட்ட முறையில் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கணும் அதுக்கு என்ன சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை கொடுக்கணுன்னா இப்போ ஒரு பொருளை எடுக்கிறோம் ஒரு இருந்து ஜிப்பை திறந்து ஒரு மருந்து எடுக்கிறோம் மருந்தை சாப்பிட்றோம் திரும்பவும் அது உள்ளே வைக்கணும் அது பக்கத்தில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் வைக்கணும் சரி அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு வைப்போம் பக்கத்தில் வைக்கணும்னா நம்ம கையில் இருக்கிற இடத்துல வைப்போம் அதில் வைக்காமல் மருந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் என்ன ஒழிஞ்சிருக்குன்னா சோம்பேறித்தனை ஒளிஞ்சிருக்கு அப்போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அதை தேடும்போது எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும் அப்போ இதில் என்ன நீ உளவியல் ஒழிஞ்சிருக்குன்னா உங்கள் மனசு சாதாரண விஷயத்த கூட காம்ப்ளிகேட் பண்ணி தான் பார்க்க தோணும் அது சாதாரணமாக இங்கேருந்து இருந்து சென்னையில் அடையாரில் இருந்து ஆழ்வாரப்பட்டு போனால் ஒரு 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 மூணு கிலோமீட்டரில் போயிடலாம் முப்பது கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி சாதாரண வேலையை கூட ரொம்ப கஷ்டப்படுத்தி டிஃப்ரெண்ட் ரூட் எடுத்து பண்ண தான் அந்த மனதுக்கு வந்து மனசு வரும் மூணாவது வந்து இந்த பிரபஞ்சம் எப்படின்னா இவன் எல்லாமே வந்து சோம்பேறித்தனமாக இதில் சோம்பேறித்தனம் ஒழிஞ்சிருக்கிறதுனால இவன் சோம்பேறி பையன் இவனுக்கு எல்லாமே நம்மளும் சோம்பேறித்தனமாக இருப்போம் நீ எப்படி இருக்கியா அப்படி தான் அந்த உலகம் இருக்கும் நீ எப்படி இருக்கியா அப்படி தான் வந்து பிரபஞ்சம் நீ தீதும் நன்றும் பிற தர வர அப்போது இங்கே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது அப்போ நீங்கள் வந்து சோம்பேறியாக இருந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சமும் சோம்பேறியாக இருக்கும் அப்போ உங்கள் நல்லது நடக்குன்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க பழகுங்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும் என்னதை மாத்தணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எண்ணத்தை மாத்துங்க அப்படின்னு சொன்னீங்க சார் கூடவே ஒரு விளக்கம் சொன்னீங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா நாம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ ஏன் சார் நல்லவங்களா இருக்கிறவங்க எல்லாரும் ஏமாற்றப்படுறாங்க சரி நல்லவங்க ஏன் இப்ப நான் என்னோட கேஸ் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் என் யூடியூப்லயும் சொல்லியிருக்கேன் என்னுடைய இந்த டிவி ப்ரோக்ராம்லயும் சொல்லியிருக்கேன் நீ தப்பான ஆளை ஏன் நம்பணுன்றதுக்காக பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் நல்லவர்கள் ஏமாற்றப்படுவதற்கு காரணம் நம்பர் ரெண்டு நீங்கள் ஏமாத்துற அப்படின்னு சொன்னீங்க ஏமாற்றப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க உங்கள் பையனுடைய உயிர் காப்பாற்றப்படுது பொண்ணுடைய லைஃப் காப்பாற்றப்படுது அவள் லவ் பண்ணி கெட்டு போயிடலாம் சங்கடப்படலாம் உங்களோட அம்மா உயிர் போகணும் அப்பா உயிர் போகணுன்னா இந்த விஷயங்கள் நீங்கள் ஏமாற்றப்படுறதுனால இது ஏதோ ஒரு இடத்துல டைவெர்ட் ஆகிடுது நம்பர் ரெண்டு இந்த யாரெல்லாம் ஏமாத்தப்பட்டாங்களோ ஏமாற்றப்பட்டாங்களோ நீங்கள் ஒரே விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க ஏமாறுறவங்க ஏமாத்துறவங்க ஏமாத்துறவனுக்கே இந்த உலகம் ஒரு வாய்ப்பை கொடுக்குது ஏமாந்த உங்களுக்கு எனக்கும் கொடுக்காதா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க நல்லவர்கள் ஏமாற்றப்படுவதற்கு காரணம் அவர்கள் தவறான ஆட்களை நம்பியதற்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சிந்திக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா யார் பேசுறீங்க ராஜபாளையத்திலிருந்து பாண்டிச்சேரி பேசுறேன் உங்க கேள்விகளை சாப்பிட்டு கேளுங்க வணக்கம் வாழ்கொள் எங்க இருந்து பேசுறீங்கம்மா

அந்த ஊரில் அவங்களுக்கு மிஞ்சின ஒரு ஆள் உண்டாமா அந்த அம்மா சுதர்ஷன அவங்க அவங்க அம்மா அந்த அவங்க மனைவியை பார்த்தாலே சாட்சாத் ஆண்டாலை பார்த்த மாதிரி இருக்கும் ஆண்டாள் கோயில் விமான கைங்கரியம் அவங்க தலைமையில் நடந்தது அஞ்சு கோடி ரூபாய்க்கு வைர வயல் கொடுக்குறாங்க திரு திருச்செந்தூரில் பெரிய திருப்பதிக்கு தேவஸ்தானத்துக்கு பெரிய மண்டபம் கட்டுறாங்க பெரிய சிமெண்ட் கம்பெனி நடத்துகிறாங்க எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணுறாங்க அந்த மக்கள் எல்லாருமே வேலை கொடுத்து வாழ வைக்கிறாங்கன்னா அவங்களும் உங்கள் ஊர் தண்ணியை கொடுத்து உங்கள் ஊரில் வாழக்கூடியவர்கள் தான் அவங்களால முடியுன்னா அவங்களால் முடியுமா அப்போ நீங்களும் அந்த சுதர்ஷனாலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் வரணுன்னா உழைக்க பாருங்கள்மா அந்த உழைக்கிறவனுக்கு தான் அந்த உலகம் உழைத்து நிறைய கொடுங்க உங்களால் எதை பண்ணாலும் உங்களால் ஜெயிக்க முடியுமா ஆண்டாளை ரோல் மாடலாக வச்சுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆண்டால போய் பாருங்கள் பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் அண்டு ரேவதி நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் தான் அந்த கோயிலுக்கு விசேஷமான நட்சத்திரம் ஏகாதசி பௌர்ணமி அமாவாசைக்கு நீங்கள் போகலாம் மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழையனுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் சென்ற வாரம் கேள்விக்கான பதில் வந்து வானமாமலை தோத்தாத்ரி பெருமாள் அப்படின்னு சொன்னீங்க சார் இந்த வாரம் எங்களுக்கான அந்த கேள்வி என்ன சார் சரி இது திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து எல்லாருக்குமே அந்த கேள்வி மனசு இருக்கும் வீட்டில் வந்து நான் ஆள் வச்சுட்டேன் அவன் காலி பண்ண மாட்டான் அவன் பாவம்னு வந்து இடம் கொடுத்தேன் பத்து வருஷம் ஆச்சு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க ரெண்டாவது எனக்கு வந்து வாடகை வீடாக மாறிட்டே இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வீடு அமையலை அப்படின்னு ஒரு கேள்விக்கும் பதில் என்னன்றது என்னுடைய கேள்வி ஸோ இந்த வாரம் இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லுங்கள் போன வாரம் கேட்ட கேள்விக்கான பதில் வானமாமலை தோத்தாத்திரி பெருமாள் அது வந்து இந்த நிறைய ஜோதிடர்களில் ஜாம்பவான்களுக்கு வந்து இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த சனின்ற ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க சனிக்காகலாம் சொல்லலை நீ அந்த மண்ணுக்கு போவாங்க அங்கே ஒரு எண்ணெய் கொடுப்பாங்க அந்த எண்ணெய்னா வந்து அது பெருமாளுக்கு ஊற்றின எண்ணெய் அது அது அந்த அந்த எண்ணெயை வாங்கிட்டு வருவாங்க எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அது கோயிலில் தான் விற்கிறாங்க இன்ஃபேக்ட் ஸோ நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போனால் மாற்றம் வரும்ன்றது நான் சொல்கிறேன் அது பணத்தோட மிக நெருக்கமான தொடர்புடைய கோயில் என்பது உபரி தகவல் இப்போ நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறவங்களுக்கு வழக்கம் போல் நல்ல சன்மானம் வழங்கப்படும் அது நீங்கள் சொல்கிற ஆன்சரை பொறுத்து எவ்வளோ பேர் சொல்கிறீங்கிற ஆன்சரை பொறுத்து வீடு வீடாக நிரம்பி இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுகிறீங்க ஹலோ வணக்கம் யார் பேசுகிறீங்க

நீ கொஞ்சம் முதுகு மட்டும் கொஞ்சம் கவனிக்கணுமா இருபத்தி ஒன்பதுன்றது முதுகோட சம்பந்தப்பட்டதுமா ரெண்டாவது வந்து பொதுவா நான் என்ன யாராவது நண்பர அவருடைய ஆராய்ச்சின்படி தோப்பூர்னு ஒரு ஊர் இருக்குமா அந்த சேலம் தருமபுரிக்கு நடுவுல அந்த தர்காக்கு போயிட்டு வர சொல்லுங்கம்மா என்னடா இந்துவா இருந்துட்டு முஸ்லீம் எதுக்கு போக சொல்லான் அவங்களும் சாமி இது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது இப்ப நம்ம ஒரு வண்டியில வந்து அடிபட்டோம் தண்ணி குடுக்கறாங்கன்னா ஜாதி மதம் பார்த்துட்டா நம்ம தண்ணி வாங்கி குடிப்போம் அப்போ அந்த தோப்பூர்னு இருக்கக்கூடிய தர்காவுக்கு போங்க அங்கே இருக்க அந்த தர்காவுக்கு போனதுக்கப்புறம் அந்த நீ எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும் இது நான் இது ஓப்பன் சேலஞ்சாகவே நான் பண்ணுறேமா அது திருமண நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஆ நீ நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரும் யார் பேசுறீங்க வணக்கம் இன்னைப்பில் இருக்கீங்க யார் பேசுகிறீங்க ஓகே சார் போன வாரம் வந்து வடமேற்கு பற்றி சொன்னீங்க சார் இந்த வாரம் வடகிழக்கு பகுதியில் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன சார் ஸ்ரீ வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் அது இந்த ஈசானிய மூளைக்கும் ஈசானுக்குலாம் எந்த சம்மந்தமும் கிடையாது வெரி சிம்பிள் அந்த ரூமில் வெயிட் வைக்காதீங்க நெருப்பு சம்மந்தமான விஷயங்கள் வரக்கூடாது பூஜை ரூம் அப்போ ஆப்வியஸ்லி கிச்சன் வரக்கூடாது டாய்லெட் பாத்ரூம் மூடப்பட்ட விஷயம் வரக்கூடாது இன்வெர்டர் இபி ஜென்ரேட்டர் வரக்கூடாது அந்த மூளை கட்டாகக்கூடாது அந்த மூலையில் வெயிட் இருக்கக்கூடாதுன்னா படிக்கட்டு வரக்கூடாது மேலே ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது மேல்நிலை தண்ணி தொட்டி கீழே தண்ணி தொட்டி வைக்கிறீங்கன்னா அது வந்து பூமியோட பூமியாக இருந்தால் நல்லது அது வந்து பொதுவாக அந்த சின்டெக்ஸ் டேங்கோடு இறக்கி வைக்கிறதுன்றது சரியான அணுகுமுறை கிடையாது அந்த இடத்துல மரம் செடிகள் கொடிகள் ஃப்ளவர் பாட்டு இல்லாமல் இருந்தால் நல்லது அந்த இடத்துல தெருக்கூத்து வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு தெளிவான விளக்கம் சார் இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எங்களுக்காகவே ஒவ்வொரு திசை பற்றி சொல்லணும் சார் சார் நாங்கள் எல்லாருமே வெற்றி வாழ்க்கை உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கை வாழணும் அதற்கு டிப் ஃபார் தி டேயா ஒரு விளக்கம் கொடுங்க சரி சொன்ன மாதிரி சின்ன விஷயம் பெரிய மாற்றம் அதோட தொடர்புடைய ஒன்னொரு விஷயம் சொல்றேன் இது ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னுடைய டைம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிளாஸ் எடுக்கும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீம் டீம்மேட் அவங்க எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இப்போ கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார் கார்த்திக்னு கோயம்புத்தூரில் பெரிய எஜுகேஷன் கன்சல்டன்ட்டு அவர் என்ன கேட்டார்னா சார் நீங்கள் வந்து தாமரபரணியில் தண்ணி குடி அந்த அக்வாஃபின் நான் குடிக்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம் நான் கரெக்டாக சொல்லுவேன் அது வந்து தாமரபரணிலேருந்து எடுக்கிறதுனால தான் நான்ட்டு கரெக்ட் கரெக்டு ஏன்னா நான் அந்த அந்த தண்ணியை குடிக்கணுருக்கா தான் அந்த ஹேபிட்க்குள்ளே வந்தேன் நான் எங்கள் ஊர் தண்ணியை குடிக்கணுன்ட்டு அதுக்கப்புறம் அது ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டேன் அந்த மினரல் வாட்டர் குடிக்கிற விஷயத்தில் அப்போ நிறைய விஷயங்கள் இது போல் கேட்பாங்க அப்போது அதில் வந்து ரொம்ப குறிப்பாக ஒருத்தர் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா சாப்பிடும்போது தண்ணியை பக்கத்தில் வச்சுக்காதீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப்னவர் முன்னாடி குடிங்க சாப்பிட்றதுக்கு ஆஃப்னவருக்கு அப்புறம் தண்ணி குடிங்க தண்ணி பக்கத்தில் இல்லைன்னாலே ஒரு ஹோட்டலில் போனால் கூட வைக்காதீங்கன்னு சொல்லுங்கள் சண்டை போடுங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு சொட்டு கூட வேஸ்டாக கூடாது டீ டீ கடையில் எதுலையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்பேது எனக்கு தாழ்மையான கருத்து மிகவும் பயனுள்ள விளக்கம் சார் நாங்கள் சனாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நிறைவாக ஒரு விஷயம் நான் அடுத்த வாரம் நான் இருபத்தி ரெண்டி திங்கட்கிழமை அயோத்தியில் ஒரு ஸ்பெஷல் தரிசனத்துக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க என்னுடைய நண்பர்களோட நான் போகிறதுனால அடுத்த வாரம் என்னுடைய டீமை சேர்ந்த மிக சிறந்த வாசு நிபுணர் பாலா சீனிவாசன் அவர்கள் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த திங்கள் மட்டும் என்னால் பண்ண முடியாது அதுக்கு அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த புதுயுகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்